அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையான இன்று நம்ம காமாட்சி அம்மனை தான் வழிபடுறோம். கலைமகள் திருமகள் இருவரையும் தன்னோட இரண்டு கண்களாக கொண்டவள் தான் காமாட்சி அம்மன். அன்போடும் கருணையோடும் கூடியவள் என்றுதான் காமாட்சி என்கிற பொருளோட அர்த்தம். காமாட்சி அம்மனை இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை வழிபட்டால் நமக்கு சுற்றும் இருக்கிற தீமைகள் நீங்கி நன்மைகள் வரும் என்று ஐதீகம். காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் எப்படி அவதரித்தார் என்றால், மும்பொரு காலத்தில் வந்தாசுரங்கிற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னோட கடின தபத்தால் பிரம்ம தேவங்கிட்டிருந்து நிறைய வரங்களை சேகரித்து வந்தான். இந்த வரங்களோட சக்தியால் தேவர்களையும் முனிவர்களையும் இந்த அசுரன் ரொம்ப துன்புறுத்தினான். இந்த அசுரனோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த அசுரனுக்கு நிறைய வரங்களோட தபசு செஞ்சுள்ள சக்தி இருக்கிறதுனால பராசக்தி மட்டும்தான் இந்த அசுரனை அழிக்க முடியும் என்று சிவபெருமான என்று இந்த தேவர்களையும் முனிவர்களையும் பராசக்தி கிட்ட அனுப்பினாரு. இந்த இவங்க வேண்டுகோள் பிரகாரம் பராசக்தி தன்னோட 18 கைகளால 18 ஆயுதங்களால அந்த அசுரனை அழித்து விட்டார். அந்த அசுரனை அழித்துட்டு உக்ர கோபத்தோடு கூடி காஞ்சி மாநகரத்தில் அவதரித்தார். இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதனால பராசக்தி ஒரு அழகான குழந்தை ரூபமாக அவதரித்தார். அதுதான் காமாட்சி அம்மன். அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் தான். தாயே காமாட்சியே வந்தனம், எங்கள் தாமரை தெய்வமே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம், எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே, வந்தனம் வந்தனம் தாய்மையின் தேவியே. தாயே காமாட்சியே வந்தனம், எங்கள் தாமரை தெய்வமே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம், எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே, வந்தனம் வந்தனம் தாய்மையின் தேவியே.